Hi friends, welcome to Tutor Joe's. Now we will talk about the topic of Microsoft Office Access Form. We will select the value list in one combo box. We will display the value of the combo box. For example, brand product table. Now, in the table, we will create the brand's name and the product's name. Now, we will select the form in one combo box. Product உடைய brands இன்னொரு combo box ல எப்படி நாம display பண்றது அப்படினு சொல்லி பாப்போம். First நான் ஒரு new form create பண்ணியிருக்கேன். Menu bar ல பத்தி நமக்கு create அப்படிங்கற tab இருக்கும். Create ல form design அப்படிங்கறத கொடுத்தா போதும் நமக்கு ஒரு new form create ஆயிடும். இந்த form பத்தி நான் tutor joes அப்படிங்கற name ல save பண்ணியிருக்கேன். இப்போ next பாத்தீனா ஒரு header insert பண்ணியிருக்கேன். இப்போ இதில நம்ம combo box insert பண்ணனும். Menu bar ல பத்தி நமக்கு design அப்படிங்கற tab இருக்கும். Design tab ல பத்தி நமக்கு toolbar la combo box அப்படிங்கற tool இருக்கும் just click பண்ணி அந்த tool நான் select பண்ணிக்கிறேன் form ல வந்து drag பண்ணா போதும் நமக்கு அந்த combo box insert ஆயிடும் இப்போ இந்த combo box ல பாத்தீங்கன்னா நம்ம values query use பண்ணி நம்ம display பண்ணிக்கலாம் அதனால just இந்த combo box wizard ல நான் cancel கொடுத்துக்கிறேன் இந்த combo box உடைய label ல select product அப்படிங்கற message display பண்ணிக்கிறேன் select product next இந்த combo box க்கு name கொடுத்துக்கிறேன் right side ல பார்த்தா நமக்கு property sheet இருக்கும் property sheet ல all tab ல name அப்படிங்கற property ல product அப்படிங்கறனால pro cbo அப்படி name கொடுத்துக்கிறேன் product combo box இப்போ இது பாத்தீங்கன்னா first நம்ம product select பண்றதுக்காக இப்போ இதனுடைய brands ல நம்ம display பண்ணோம் அதுக்காக ஒரு combo box insert பண்ணிக்கிறேன் இப்போ இந்த combo box உடைய label ல select brand அப்படிங்கற name கொடுத்துக்கிறேன் இப்போ இந்த combo box க்கு name change பண்ணிக்கிறேன் brd cbo அப்படிங்கற name கொடுத்துக்கிறேன் first combo box ல நம்ம டேபிள்ல இருக்க ப்ராடக்ட்ஸ் நமக்கு டிஸ்ப்ளே ஆகணும் இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ஃபார்ம் லோட் ஆகும் போது டிஸ்ப்ளே ஆகணும் அப்ப அதுக்காக நான் ஃபார்ம் லோட் ஈவன் சாய்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபார்ம் செலக்ட் பண்ணிட்டு நமக்கு ரைட் சைடுல பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஷீட் இருக்கும் அதுல ஈவென்ட்ல ஆன் லோட் அப்படிங்கற ஈவென்ட் நான் சாய்ஸ் பண்ணிக்கிறேன் சாய்ஸ் பில்டர் நமக்கு ஓபன் ஆகும் இதல கோட் பில்டர் நான் சாய்ஸ் பண்ணிக்கிறேன் இதல பாத்தீங்கன்னா நமக்கு மைக்ரோசாஃப்ட் விஷுவல் பேசிக் ஓபன் ஆயிருக்கும் இப்போ ஃபார்ம் லோட் ஆகும் போது பாத்தீங்கன்னா நமக்கு ஃபார்ம் லோட் அப்படிங்கற ஃபங்ஷன் கால் ஆகும் இப்போ இந்த ஃபங்ஷன் நான் யூஸ் பண்ணி table ல இருக்க products நான் query use பண்ணி நம்ம combo box ல display பண்ணிக்கிறேன் first query store பண்றதுக்காக string data table ல ஒரு variable declare பண்ணிக்கிறேன் dim qry as string string data table ல நான் declare பண்ணிக்கிறேன் qry variable குள்ள table ல இருக்க நம்மளுடைய brand product அப்படிங்கற table ல இருக்க product அப்படிங்கற field மட்டும் நான் select பண்ணிக்கிறேன் query variable குள்ள select நமக்கு select ஆகணும் column name கொடுத்துக்கிறேன் column name பாத்தீங்கன்னா நமக்கு product product அப்படிங்கற column name கொடுத்துக்கிறேன் from table name இப்ப table name பாத்தீங்கன்னா நம்ம brand product அப்படினு சொல்லி கொடுத்துறோம் இப்போ இந்த டேபிள் நேம் கொடுத்துக்கிறேன் brand product இப்போ நமக்கு அந்த brand product அப்படிங்கற டேபிள்ல இருந்து product அப்படிங்கற field மட்டும் நமக்கு செலக்ட் ஆயிருக்கும் இப்போ இந்த query நான் combo box ல பாஸ் பண்ணிக்கிறேன் நம்ம combo box நேம் பாத்தீங்கன்னா PRO CBO அப்படிங்கற நேம் கொடுத்துறோம் டாட் இப்போ இதல பாத்தீங்கன்னா நான் ரோ சோர்ஸ் அப்படிங்கற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ரோ சோர்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணா நமக்கு அந்த காம்போ பாக்ஸ்ல டிஸ்ப்ளே ஆகுற ரோஸை நம்ம query யூஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணிக்கிறோம் இப்போ நான் QRY அப்படிங்கற query இதல நான் கொடுத்துக்கிறேன் ஜஸ்ட் இத சேவ் பண்ணிட்டு என்னோட ஃபார்ம் நான் ரன் பண்றேன் இப்போ நமக்கு ஃபார்ம் பாத்தீங்கன்னா டிசைன் வியூல இருக்கு டிசைன் வியூல இருந்து ஃபார்ம் வியூக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நமக்கு ஃபார்ம் லோட் ஆகும்போது நமக்கு அந்த ப்ராடக்ட் ஃபீல்ட் என்னென்ன
names வந்து எல்லாமே நமக்கு டிஸ்ப்ளே ஆகும் ஆனா இதுல பாத்தீனா நமக்கு ஒரே நேம் ரிபீட் ஆயிருக்கு இப்ப மொபைல் ஃபோன் அப்படினு இருக்கு அதே பிராண்ட் பாத்தீனா நமக்கு மறுபடியும் மொபைல் ஃபோன் ரிபீட் ஆயிருக்கு இப்ப இது ரிபீட் ஆக கூடாதுனா ப்ராடக்ட் அப்படிங்கற ஃபீல்டுக்கு நம்ம DIST INCT distinct அப்படிங்கற ஆபரேட்டர் யூஸ் பண்ணா போதும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பாத்தீனா அதுல இருக்க ஐட்டம்ஸ் நமக்கு ரிபீட் ஆகாது இப்போ நான் ஃபார்மை லோட் பண்றேன் இப்போ இதல பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன பிராண்ட்ஸ் நேம் இருந்தோ அது மட்டும் டிஸ்ப்ளே ஆகும் பட் டெஸ்க்டாப் லேப்டாப் மொபைல் ஃபோன் டேப்லெட் அப்படிங்கற பிராண்ட் நேம் மட்டும் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும் இப்போ இதல பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் லேப்டாப் அப்படினு சாய்ஸ் பண்ணா அந்த லேப்டாப்போட பிராண்ட்ஸ் எப்படி நாம செகண்ட் காம்போ பாக்ஸ்ல டிஸ்ப்ளே பண்றதுன்னு சொல்லி பாப்போம் ஓகே फ्रेंड्स இதனோட கன்னி பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் வீடியோல பாப்போம் இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல் வீடியோஸ் வேணும்னா www.tutorjoss.com வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்க யூடியூப்ல எங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காம எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ फ्रेंड्स